இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நாளிலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்கும்படியாக செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களோடு தொடர்பு கொள்ள நீங்கள் மறந்து போக வேண்டாம். எங்களுடைய வளர்ச்சி செய்தி பத்திரிகை தேவையானாலும் உங்கள் பகுதியிலே ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19:19. மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்பு மரியாளை இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த சரித்திர சம்பவம் நமக்கு தெரியாத ஒரு பகுதியாய் இருக்காது என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதி ஆனாள். ஆனாலும் தனக்கு மனைவியாக வரப்போகிறவள் கர்ப்பமாக இருக்கிறாளே என்கிற அந்த செய்தி வந்தவுடனே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியங்கள் என்ன என்று சொன்னால், நீ யாரை தள்ளுகிறாய்? ஒருவேளை மரியாளை யோசிப்பு தள்ளுகிறான். இந்த மரியாளை தள்ளுவது என்பது என்ன என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சில காரியங்களை, அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு அதை தள்ளி விடுவதற்கு, அதை ஒதுக்கி விடுவதற்கு நாம் பிரயாசப்பட்டு விடுகிறோம். இங்கே அதே விதமான ஒரு சம்பவம் நடக்கிறது. மரியாளை தள்ளிவிட அவன் யோசனையாக இருக்கிறான். சாமுவேலின் 8:7 நாம் வாசிக்கும் போது சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது சாமுவேலுக்கு அது வசனமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆளாதபடி அவர்கள் என்னைத்தான் தள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அப்படியானால் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறதை நாம் ஒதுக்கும் போது நாம் தேவனையே, தேவனுடைய சித்தத்தையே அது தள்ளுவதாக இருப்பதைத்தான் இங்கே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 50:17 வாசிக்கும் போது, சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று சொல்கிறார். என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய நடத்துதலுக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் எவ்விதமாய் செவி கொடுக்கிறீர்கள் என்பதை சற்று சில நிமிடங்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்பொழுதும் இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்கப் போகிறோம். மரியாளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் எதை அவன் தள்ளுகிறான் அல்லது யாரை அவன் தள்ளுகிறான் என்பதை அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறார். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 19:20 நாம் வாசிக்கும் போது, யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. கர்த்தர் தூதன் மூலமாய் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. ஒருவேளை யோசேப்பே நீ அவளை தள்ளிவிட யோசிக்கிறாய், ஆனால் நீ யாரை தள்ளுகிறாய் என்று சொன்னால், உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மனைவியை தேவன் உனக்கு நியமித்ததை நீ தள்ளுகிறாய். மார்க் சுவிசேஷம் 10:9 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இணைத்திருக்கிற காரியங்கள் சில சமயங்களிலே நமக்கு ஏற்றதாய் இருக்கும், சில சமயங்களில் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது போல காணப்படும். ஆனால்தான் வேதம் சொல்கிறது, இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய்,
அவருடைய காலங்களுக்கு நாட்களுக்கு நீங்கள் பொறுத்திருக்க வேண்டுமே ஒழிய அவசரப்பட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து தள்ளிவிடக்கூடிய ஒரு யோசனைக்கு வந்துவிடக்கூடாது. காரணம், உன் மனைவி என்று சொல்லும் பொழுது தேவன் இணைத்தது, தேவன் இணைத்ததை நீங்கள் தள்ளிவிட பிரயாசப்படாதீர்கள். ஒரு குளத்து அருகிலே ஒரு ஆமையும் ஒரு தவளையும் நண்பர்களாக இருந்தார்களாம். ஒரு நாள் இவர்கள் இவரோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த ஆமை அழ ஆரம்பிச்சுதான். என்ன நண்பா, நீ ஏன் திடீர்னு சொல்லி அழுகிற என்று சொல்லி அந்த தவளை கேட்டுதான், ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறாரு, ஆனாலும் இவ்வளோ பெரிய ஓடு என் மேலே தூக்கி வச்சிருக்கிறாரு. நீ பாரு, அவரை ரப்பர் பந்து மாதிரி துள்ளி போகிற, எனக்கு அப்படி போக முடியல பார்த்தியா, இதை சுமந்துக்கிட்டே போக வேண்டியிருக்குது, இந்த பாரத்தை ஏன் ஆண்டவர் வச்சார்னு சொல்லி அதை நினைச்ச உடனே எனக்கு அழுக வந்துட்டுது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தவளையும் ஒரு ஏளனமான ஒரு சிரிப்போடு கூட, என்ன பார்த்தியா, நான் ரப்பர் மாதிரி துள்ளுவேன்னு சொல்லி அப்படி துள்ளிலாம் காமிச்சுதான். இந்த சம்பாஷணம் நடக்கிற அதே சூழ்நிலையில் திடீர்னு சொல்லி ஒரு கள்ளப்பறந்து அங்கே வருது. அந்த கள்ளப்பறந்து பறந்து வருகிறத பார்த்த உடனே ஆமை தன்னுடைய கால்களை உள்ளே இழுத்து அப்படியே சுருக்கி கொண்டது. இந்த தவளை வேகமாய் துள்ளி துள்ளி ஓடுகிறது. அது துள்ளி ஓடினாலும் அந்த பறந்து அப்படியே போய் அந்த துள்ளுகிற தவளையை பிடித்து கொண்டு போகிறது. இப்பொழுது தவளை வீரன் சத்தம் போட்டு போய்கொண்டே இருக்கிறது. அதை கவனித்த ஆமை சொல்லிச்சான், அப்பா நீர் எனக்கு கொடுத்த இந்த ஓட்டுக்காக உங்களுக்கு சோத்திரம். ஆமாம், அருமையானவர்களே, சில சமயங்களில் ஆண்டவன் நமக்கு தருகிற காரியங்கள் நம்முடைய மன நினைவிலே பாரமாக வேதனையாக தெரியும். ஆனாலும் தேவன் உங்களோடு இணைத்ததை நீங்கள் பிரிக்காதிருங்கள். நீ யாரை தள்ளுகிறாய், கர்த்தர் உனக்கென்று நியமித்த ஆசீர்வாதத்தை, உனக்கென்று கொடுத்த நன்மையை நீ தள்ளுகிறாய் என்பதிலே கவனமாயிரு. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தூதன் வந்து சொல்லுகிறான், மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். அப்படியானால் நீ மரியாளை தள்ளுகிறாய் என்று சொன்னால் நீ யாரை தள்ளுகிறாய், தேவனுடைய கிருபையை நீ தள்ளுகிறாய். ஆண்டவர் தகுதியில்லாத உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கொடுத்த ஒரு நன்மை, கொடுத்த ஒரு மேன்மை தான் தேவனுடைய கிருபை. அந்த சாக்கியத்தை, அந்த நன்மையை நீ தள்ளிவிடாதே. அதுதான் ரெண்டாவது சொல்லப்படுகிற காரியம். ஆதியாகமம் 6:8 வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் சொல்லும்போது 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். அப்படியானால் தேவன் உனக்கு கொடுத்திருக்க கிருபை ஆபத்தான, வேதனையான, சறுக்கி போகிற நிலைமையிலே உன்னை தாங்குகிறது என்பதை மறந்து போகாதே. உனக்கு அனுகூலமாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. அதற்காகவே கர்த்தர் அந்த கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நீயோ அறிந்தோ அறியாமலோ அந்த கிருபை நீ தள்ளுவாயானால் நீ உன்னையே நஷ்டப்படுத்திக் கொள்கிறாய். தேவன் உனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நீ தள்ளிவிடாதே. சகோதரனே, சகோதரியே, நீ இதை குறித்து ஜாக்கிரதையாய் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12:28 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தின் பங்கை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகையின் ஆசீர்வாதத்திலே நமக்கும் பங்கு பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். அதை தள்ளிவிடாதே, அதை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். யோனாவின் புஸ்தகம் 2:8 வசனத்திலே, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாயான உலகத்திலே நம்முடைய கண்கள் காணக்கூடிய சில காட்சி காரியங்கள் நிமித்தமாக மாயையை நம்பி மெய்யான அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடாதபடிக்கு இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தந்த அந்த கிருபையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள். மரியாளே நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று தூதன் சொல்லுகிறான். அப்போ மரியாளை தள்ளிவிடுகிறான் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை அவன் தள்ளுகிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இலவசமான நன்மைகள், இலவசமான கிருபைகள், இலவசமான ஆசீர்வாதங்களை நீங்கள் தள்ளிவிடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். ஒருவேளை
யாராவது அப்படி தள்ளிவிட்ட நபர்கள் இருப்பீர்களானால் மீண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதிலே ஜாக்கிரதையாக இருங்கள். நிச்சயமாய் அந்த கிருபை உங்களை கர்த்தருக்கு பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக, மரியாளை தள்ளிவிடுகிறான் என்று சொன்னால் யாரை தள்ளுகிறான்? மத்தேயு 20:20 நாம் வாசிக்கிறோம், யோசேப்பே மரியாளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நன்றாய் கவனிங்கள், மரியாளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நீ அந்த கருவி நிமித்தம் அவளை தள்ளி போடுகிறாயே, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்படியானால் நீ மரியாளை தள்ளுகிறாய் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நீ தள்ளுகிறாய், பரிசுத்த ஆவியானவரை நீ தள்ளுகிறாய், பரிசுத்த ஆவியானவரை நீ தள்ளுவாயானால் எப்படி பரலோகத்தின் நன்மை நீ சுதந்தரிக்க முடியும்? ஆவியானுடைய ஒரு அனுகிரகம் இல்லாமல், ஆவியானுடைய ஒரு பலன் இல்லாமல் நீ எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும்? நன்றா யோசித்து பாருங்கள், நன்றா யோசித்து பாருங்கள். யோசேப்பு அன்றைக்கு மரியாளை தள்ளிவிடுகிறான் என்று சொன்னால் அவளுக்குள் உருவாயிருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானதை அவன் தள்ளுகிறான். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை தள்ளுகிறான். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆவியானவர் நம்மை சகல நல் வழியிலே நடத்துகிறவர் என்பதை குறித்து வேதம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 Corinthians 13:17 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை. நீ ஆவியானவரை தள்ளிவிட்டால் எப்படி உனக்கு விடுதலை கிடைக்கும்? எப்படி உனக்கு சுபிட்சம் உண்டாகும்? நீ எப்படி மேன்மை அடைய முடியும்? விடுதலை கொடுக்கிறவரை நீ தள்ளிவிடுகிறாயே, எப்படி நீ விடுதலை உன் வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஒருவளை அறிந்தோ அறியாமலோ ஆவியானவர் குரோதமாய் பேசியிருந்தால், ஆவியானவர் வேதனைப்படும்படியான காரியங்களை நீங்கள் செய்திருப்பீர்களானால் ஆண்டுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆவியானவரே எனக்குள்ளே நேர் வாரும், ஆவியானவரே எனக்குள்ளே நேர் அமர்ந்திருந்து செயலாற்றும் என்று சொல்லி உங்களுடைய கருத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாயிருப்பீர்கள். யோவான் சுவிசேஷம் 16:8 நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீ இது செய்யாதே பாவம், இது நியாயமல்ல, இது நேர்மையற்ற ஒரு செயல் என்று சொல்லி உனக்கு கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நீ தள்ளுவாயானால் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீ செய்ய முடியும்? அதே 16:13 வாசிக்கும் போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உன்னை வழி நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற ஆவியானவரை நீ தள்ளிவிட்டாயானால் நீ எப்படி சத்தியத்தின் பால் நடக்க முடியும்? நீ எப்படி சத்தியத்தின் பாதையை அறிந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறேன் சொல்லுகிறார்கள், ஆராதனைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. காரணம், ஆவியானவருக்கு இடமில்லை, ஆவியானவரை தள்ளிவிட்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியானுடைய வார்த்தைக்கு செவிகொடுங்கள், உங்கள் வாழ்க்கையில ஜெயம் உண்டு. அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 1:35 வாசிக்கும் போது, மரியாளே உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படியானால் மரியாளை தள்ளிவிடுகிறான் என்று சொன்னால் பரிசுத்தத்தை தள்ளுகிறான். முதலாவது நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை தள்ளுகிறான். இப்பொழுது உனக்குள் உண்டாயிருக்கிறது, உனக்குள் பிறக்கப் போகிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை நீ தள்ளுகிறாய். தேவன் நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே, வார்த்தையிலே, ஊழியத்திலே, பண விஷயங்களிலே, பழகுகிற முறையிலே பரிசுத்தம் இல்லை என்றால் நீ எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காய் மாற முடியும்? நீ எப்படி தேவனை தரிசித்து ராஜ்யத்தின் பங்கை பெற்றுக்கொள்ள முடியும்? மரியாளை தள்ளுகிறான் என்று சொன்னால் அவன் பரிசுத்தத்தை தள்ளுகிறான். ரோமநிருபம் 11:16 வாசிக்கிறோம், வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேர் என்பது பூமிக்கு கீழே இருக்கிற மறைந்த பகுதி. உன் அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாயிருந்தா வெளிப்படையான வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கும்.
அந்தரங்க வாழ்க்கையின் பரிசுத்தம் எவ்வளவு மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மிக மிக முக்கியமான காரியம், பரிசுத்தத்தை நாம் தள்ளிவிடாதபடி ஜாக்கிரதையா இருப்போம். 93:5 பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்க கடவுது. இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், இந்த ஆலயத்தின் அலங்காரம் எது? பரிசுத்தம். பரிசுத்தம் ஆண்டவரைக்கு நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? யோசேப்பு மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் மரியாளை தள்ளுகிறான் என்று சொன்னால் எதை தள்ளுகிறான், யாரை தள்ளுகிறான்? முதலாவது நாம் வாசித்தோம், தேவன் தன் வாழ்க்கையை இணைத்ததை அவன் தள்ளுகிறான். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபையை அவன் தள்ளி போடுகிறான். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை அவன் தள்ளுகிறான். நான்காவதாக பார்க்கிறோம், பரிசுத்தத்தை தள்ளுகிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் அப்படி தள்ளிவிடாதபடி அதை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விசை தங்களை ஆராய்ந்து தேவனை, தேவனுக்குரியதை, பரிசுத்தத்தை நாம் தள்ளிவிடாதபடி வாழ்வதற்கு ஒரு தீர்மானத்தோடு செயல்பட உதவி செய்யும். ஆச்சரிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.